அன்பு மாணவ மாணவிகளே, அருமை பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் திருக்குறளில் பார்க்க போவது அதிகாரம் 2 வான் சிறப்பு 15வது குறள். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்க, எடுப்பதும் எல்லாம் மழை. உலக உயிர்களை வாழ வைப்பதும் மழைதான், உலக உயிரினங்களை மடிய வைப்பதும் மழைதான். மண்ணில் உயிரினங்கள் வாழ பிரதானமாக அமைவதே மழைதான். மழையானது சரியான அளவு பெய்து மண்ணில் உள்ள உயிர்களை வாழ வைக்கவும் முடியும். அதுவே சரியான நேரத்தில் பெய்யாமல் நேரந்தவறி பெய்து உலக உயிர்களை தாழ வைக்கவும் முடியும். மழையானது அளவுக்கு அதிகமாக பெய்து நிலச்சரிவு ஏற்படும், அதுபோல அதிகமாக பெய்து வெள்ளப்பெருக்கையும் ஏற்படுத்தி நட்ட பயிர்களை எல்லாம் அடித்து போகும்படி அங்கு வெள்ளம் ஒன்று ஓடிவிட கூட செய்யவிடும். அந்த அளவுக்கு மழை நிறைய கொடுத்து அழித்தும் இருக்கிறது, கொடுக்காமலும் அழித்தும் இருக்கிறது. இப்படி ஆக்கவும் அழிக்கவும் வலிமை பெற்ற மழையை சரியான நேரத்தில் சரியாக பெற்று இந்த உலக உயிர்கள் அனைத்தும் வாழ சுற்றுச்சூழலையும் நீர் போக்குவரத்து நீர் பாதுகாப்பு மேலாண்மையையும் நாம் பாதுகாக்க வேண்டும். மண்ணில் உள்ள சுற்றுச்சூழல் படியே மண்ணிற்கு மழை வருவதும் இயற்கையே. நாம் இயற்கையை முறைப்படி பாதுகாத்தால், மரம் செடி கொடிகளை நட்டு வளர்த்து பாதுகாத்தால் மழையானது மாதம் மும்மாறி வரும் என்பதில் ஐயமில்லை. நாமும் மரம் செடி கொடிகளை வளர்ப்போமா?